பிளாஸ்டிக் பொருட்களை பயன்பாட்டிலிருந்து முழுமையாக ஒழிப்பதற்கு பொதுமக்களின் ஒத்துழைப்பு அவசியம் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று பேரவையில் தெரிவித்தார். தமிழக சட்டப்பேரவையில் இன்று வனம் மற்றும் சுற்றுலாத்துறை மானிய கோரிக்கைகள் மீதான விவாதத்தின் போது குறுக்கிட்டு பேசிய அமைச்சர், வருவாய்த்துறை, சுற்றுச்சூழல் துறை மற்றும் உள்ளாட்சித்துறை அதிகாரிகள் கடைகளிலும் பொது இடங்களிலும் சோதனை நடத்தி தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்களை கைப்பற்றி வருவதாகவும், அவர்களிடம் அபராதம் வசூலிப்பது உள்ளிட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் கூறினார். பின்னர் ஊட்டி மலைப்பகுதியில் அமையவுள்ள புதிய மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் உள்ள மரங்கள் வெட்டப்பட்டால் அதை ஈடு செய்யும் வகையில் அந்த பகுதிகளில் கூடுதலாக மரங்கள் நடப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார்.